நாங்களே வந்து இப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம்னா நீங்க வந்து ஒரு மாந்திரிகவாதி ஒரு ஆன்மீகவாதி சூனியா கரெக்ட் சொல்லு 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 வாயில சொல்லு அப்படி இல்ல இல்ல நீ அப்படிதான் சொல்ல வந்த இல்ல வாயில லாக்ல லாக்ல அது வந்துச்சு சொல்லு சூனியக்காரா ஆன்மீகவாதிங்கிறதுனால நாங்க தேடி வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் இது இந்த இடத்துல ஒரு தீவிரவாதியாக அங்கே நாங்க வந்து தேடி வந்து இன்டர்வியூ எடுப்போமா அப்ப நீ இப்ப என்ன போட்டுருவேன் எனக்கு தெரிஞ்சு எப்படி என்னை போட்டுருவேன் இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இல்ல நீ போட்டுருவேன்னு சொல்ல நானும் போட்டுறேன் நான் அப்படி கிடையாது தம்பி நானும் போட்டுறேன் போலீஸ் கிட்ட சிக்கு வராங்கிறீங்க இல்லைனா முடி இல்லைன்னா எரும மாட்டு விட்டு நக்கு வராங்கிறீங்க நறுமண்டிட்டேன் இப்போ நான் பாடுறேன் பாருங்க பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அகோரி அகோரினா என்ன அகோரினா அகோரினா என்ன மனைவி இல்லாத அகோரிகள் உடல் உறவு பண்ணுறாங்க மந்த்ராஸ் தந்த்ராஸ் என்ட்ராஸ் இதுக்கு வந்து பிணங்களோட உடல் உறவு பண்ணுறதுக்கு அகோரிகளுக்கு பேர் தவறா தெரியும் ஏன் நாங்க கும்பிடுறது காளி பா எனக்கு தெரிஞ்சு காளி மாதிரி தெரியல ஜாலி மாதிரி தெரியுது ஓம் சக்தி மாரி மகமாய அயரன் கொண்ட ஆதிபராசக்தி உச்சிமகாலி வைரவா அஞ்சரசா ஊர்வலம் மதரத்துறை அங்காள பரமேஸ்வரி நீலமுருக்காளி காமாட்சி மீனாட்சி பாண்டீஸ்வரா பதினெட்டாம் கருப்பா ஏனாரையா முனீஸ்வரா கடற்கரசாமி மண்டுகாக்கும் தேவதை மனைகாக்கும் தேவதை உருவாக்கும் முத்தமே தீராத வினயத்துக்கு விநாயகனே சுவாமி அறிந்து மறியாமல் தெரிந்தும் தெரியாமல் தப்பு தவறு குத்தம் குறைகள் எது இருந்தாலும் மன்னித்து காத்து கருப்பு கலை வந்திருக்கிறாரு அருளும் அருளாக நாவில் குடி வந்து நல்லதொரு வார்த்தை சொல்லணும் சாமி கோச்சரை முத்தாளனாச்சி முத்தாளம்மன் மகாமணி மடப்புறத்து காளி மாசாணி ஓமனாச்சி சோனகருப்பு கருப்பராய பத்திராடி பெரியஞ்சி பொன்னர்சங்கர் மருதகாளி முருகா நாகதேவதை துர்கா மாயக்கண்ணா ஒன்பது கம்பளை நம்பி வணங்கிய தேவி சக்கம்மா மண்ணுலகம் முன்னுலகம் காக்கின்ற தேவாதி தேவர்கள் 33 முன்னுரிமை சாமி என பத்தப்பா குருநாத பிரபு தாய்மன்காக்கு முத்துமாரி சின்னராசாத்தி பெரியராசாத்தி வேட்டவராய வீரையா பகவதி நிலையத்து காளி மணிகண்ட சுவாமி கோட்டப்பட்டியில் அமைந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரி தலைவாய் விட்டுந்திரையன் குலங்காக்கு தெய்வம் வீரபாண்டியில் இருக்கும் வீரமாரியவன் நபிகள் நாயகம் சமயபுரத்தாரை சாம்பிராணி வாசகி சிந்தைவெட்டி பன்னெண்டாம் கருப்பு இளந்தமல்லு கோட்டக்காரி ஜக்கதேவி மண்டுகாளி பத்திராளி மாயாண்டி முனியாண்டி காளி பன்னாரி தாய் என பத்தம்மா மலைனூர் அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ சந்தனமாரி தாயே போற்றி பாவூசி நகர் கருமாரி தாயே போற்றி காசி அகோர காளி தாயே போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட தான் வந்திருக்கோம் கலையரசன் சாமி கிட்ட தான் வந்திருக்கோம் அவங்கள தான் ஃபஸ்ட்டு என்னுடைய கேள்வி வந்து உங்ககிட்ட ஏ முதல் எனக்கு வணக்கம் சொல்லுப்பா வணக்கம் ஜெய் மகோரக்காளி ஹரஹர மகாதேவ் சொல்லுங்க நான் உங்களை எப்படி கூப்பிடுறது ப்ரோன்னு கூப்பிடலாமா இல்லை சாமின்னு கூப்பிடலாமா எப்படி வேணால் கூப்பிடுங்க ஒவ்வொரு அது நீங்கள் அப்படி இல்லை இல்லை ஆக்சுவலி நம்மளாம் முன்னே பழக்கம் இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் எப்படினாலும் கூப்பிடலாம் இப்போ வந்து நீங்கள் சாமியாக இருக்கு நான் உங்களை ஐயான்னு தான் கூப்பிடுவேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுவேன் சரி நான் சாமினே கூப்பிடுறேன் சரிங்க அதுதான் வந்து இப்போ வந்து நான் என்ன கேட்குறதுனே தெரில சாமி என்னன்னாலும் கேளுன்ட்டேன் நான் பர்மிஷன் கிராண்டட் நீ கேட்க போகிற பதில் சொல்ல போகிறது நான் இப்போ நீங்கள் வந்து இந்த சபையில் கேள்வி கேட்க பஞ்சமா இல்லை கேள்விகள் கேட்க ஆட்களே இல்லையா இல்லை இப்போ வந்து அதாவது மற்றவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிடுவீங்களா மனசில் நினைக்கிறது அப்படின்னு இல்லை ஒருத்தவங்களும் கேள்வி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா ஸோ அங்கே ஒரு கட்டுக்கட்டி இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 2000 பேர் அல்வா கேட்க வந்திருப்பாங்க லாஸ்ட் இந்த ஒரு 2 மந்த்ஸில் ஸோ உள்ளே வரும்பொழுதே அவங்களோட இஷ்யூஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க மேலே ஏதாவது காத்து கருப்பு கலை இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு உள்ள ஒரு ஜர்க் கொடுக்கும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா தெரியல இவர் வரதுக்கு முன்னாடி அந்த அம்மா இருந்தாங்க ஸோ அவங்க உள்ள வந்து எனக்கு ஜர்க் இருந்துச்சு ஸோ அவங்க ஓகே இவங்க மேலே இதாக இருக்குது அவங்களுக்கு எத்தனை வருஷமாக அது இருக்குன்றதையும் நம்ம சரியாக சொல்கிறோம் 25 வருஷத்துக்கு மேலே பாதிப்பில் இருக்குது அவங்களுக்கு எந்த ஆம்பளை வந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது புருஷன் போக ஓடி போயிடுறாங்க ஏன்னா அந்த அம்மா ஒரு செகண்டுக்கு மாறுறாங்க புருஷனும் அந்த அம்மா ஒரு செகண்டுக்கு அவங்களுடைய கேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்குது ஸோ அதை நம்ம தலையில் கை வச்ச உடனே ஸோ அவங்க ஆட ஆரம்பித்தாங்க அதுதான் இதோட சித்தி இதில் மந்திர சித்தி பண்ணி வச்சுருக்கோம் தலையில் கை வச்சு அவங்க ஆட ஆரம்பித்தாங்க இப்போ உன் மேலே ஏதாவது காத்து கருப்பெல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னா இதில் தலையில் கை வச்சு அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா நீ ஆடும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பிரச்சனை எப்படி வந்தாலுமே நம்ம கலைத்துறையில் டான்ஸ் வந்தது பார்த்தீங்களா இதை சொல்கிறேனே சாமி வந்து ஆடினாலும் கலங்க கட்டி ஆடினாலும் ஆட்டம் ஆட்டம் ஒன்று தான் ஆர்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அனதர் ஒன் இட்ஸ் நான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஓகேவா தமிழ்ல சொல்லுங்க வைத்தியம் கலைகள் 2 வகை தமிழ்ல தான் சொன்னீங்க அது நல்லா எனக்கு புரிஞ்சிச்சு
கலைகள் ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம் இல்லையா, நீ சொன்ன ஒண்ணு வந்து நிகழ்த்து கலை, இந்த கலை கோரி கலை, இன்னொன்னு காத்துக்கெடுப்பு கலை நினைச்சேன். சரியா, கலை வந்து நிகழ்த்து கலை, நிகழ்த்தா கலை இருக்கு. இந்த நிகழ்த்து கலையில தான் நம்ம பண்றது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், ஸோ அதில் தான் நம்ம ஆடுற கலைகள்லாம் இருக்கு. நிகழ்த்தா கலைகள் இந்த கைவினை பொருட்கள் இந்த மாதிரி செய்யுது. அந்த நிகழ்த்து கலைகள்ல தான் அந்த ஆயக்கலைகள் 64 அதுல எல்லாம் வரும். அதுல நீ பார்த்துருப்ப, நீ மாந்திரியம்ங்கிறது ஒன் ஆஃப் த கலை தான். சரி, இந்த இடத்துல நான் ஆன்மீகவாதியா அவங்ககிட்ட உட்காரது ரெண்டாவது, இங்கே நான் ஒரு சாமி ஆடி மருளாடியா கோடாங்கியா உட்காரது ஒரு ரெண்டாவது, அந்த இடத்துல உட்காந்துக்கும் போது ஒரு மாந்திரியவாதி. இப்போ மாந்திரியம் என்பது ஒரு கலை தான், நாட்டுப்புற கலை என்பது ஒரு கலை, இதெல்லாம் ஒரு நிகழ்த்து கலை தான் நிகழ்த்துறாங்க. இப்போ நாங்களே வந்து இப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம்னா, நீங்க வந்து ஒரு மாந்திரிகவாதி, ஒரு ஆன்மீகவாதின்னு தான் சொல்லு, சொல்லு சொல்லு, வாயில சொல்லு. அப்படி இல்ல இல்ல, நீ அப்படிதான் சொல்ல வந்த, அப்படி இல்ல, வாயில நாக்குல நாக்குல அது வந்துச்சு, சொல்லு சூனியக்காரா. இல்ல இல்ல, அப்படி கிடையாதுங்க சாமி. ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகவாதிங்கிறதுனாலதான் நாங்க தேடி வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். இதே இந்த இடத்த ஒரு தீவிரவாதியா இருந்தாக்க அங்கிலேருந்து நாங்க வந்து தேடி வந்து இன்டர்வியூ எடுப்போமா? அங்கிலேருந்து நாங்களே துப்பாக்கி எடுத்து வந்திருப்போம், எங்க நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி. அப்ப நீ துப்பாக்கி வச்சிருக்க, நீ புடிச்சுக்கோங்க போலீஸ்காரங்கள. துப்பா என்னை மட்டும் இவருக்கு மட்டும் டெய்லி இங்கே எப்படி பணம் கிடைக்குது அந்த கேள்வி வருமா? அதை போலீஸ்க்கு அதான் போலீஸ் வலை வீசி தேடுமா இவரை, போலீஸில் சிக்குவாரா கலையரசன்? அப்போ நீ துப்பாக்கி வச்சு நீ சுட வருவேன்னா, அப்போ நீ துப்பாக்கி வச்சிருக்க, ஏன்னா நீ வேற பெரிய ஆள் வேற, ஒரு செலிபிரிட்டி வேற, கண்டிப்பாக பணம் வச்சு நீ துப்பாக்கியில் இல்லீகலாக வாங்கி வச்சிருவோம். அப்படி துப்பாக்கி வச்சு இப்போ என்னை போடலாம்னு வந்திருக்கேன். அப்போ நீ இப்போ என்னை போட்டுருவேன், எனக்கு தெரிஞ்சு எப்படி என்னை போட்டுருவேன். இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இல்ல நீ போட்டுருவேன்னா சொல்ல, நானும் போட்டுறேன். நான் அப்படி கிடையாது சாமி, நானும் போட்டுறேன். எனக்கு போட்டுருவேன்னா சொல்ல, நான் போட்டுறேன். அப்படி இல்ல சாமி, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு சாமியார் பேச்சாவே நீங்க பேசல, எனக்கு தெரிஞ்சு. இல்ல 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 இல்ல, ஒண்ணு என்ன பண்ணு, என்ன பேசுறீங்க? போலீஸ் கிட்ட சிக்குவாராங்கிறீங்க, இல்லைன்னா முடியலன்னா எரும மாட்டு விட்டு நக்குவாராங்கிறீங்க நடுமண்டையில. அந்த நக்குறதும் சிக்குறதும் இது என்ன பேச்சு சாமி? இது கலை கேட்குற கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி தான் கலை. இல்லை எனக்கு தெரிஞ்சு, இது நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டுங்களா, தவறாக எடுத்துக்க வேணாம். உங்கள் மேலே தனிப்பட்ட இது அது வேற, ஆனால் இந்த இடத்துல வந்து இதை நான் கேட்டு ஆகணும். எனக்குள்ள தோன்றப்பா நெக்குவாரம் தானே கேட்டேன் நீ. சித்தம் இந்த மாதிரி இதுலலாம் போனால் சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, அது என்ன சொல்லுவாங்க, இப்போ நக்கி நக்கி சாப்பிட்டா சாப்பிட்டா தான் அது வேலை செய்யணுவாங்க. அதை அப்புறம் நக்குறன்னு சொல்ல, இங்கிலீஷில் சொன்னால் லிக்குன்னு லிக் பண்ணுறது அப்படின்னு வேற எப்படி, இதை எப்படி சொல்லுவோம் நீ? ஆமாம், சுவைக்கிறதுனா கூட இப்போ இந்த கற்பூரம் எப்படி இருக்குன்னு அதாவது சுவைக்கலாம். நீ நக்குறது வேற என்ன, அதுக்கு ஏதாவது வார்த்தை நீ சொல்லு, நான் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். நீ கேட்ட இல்லை எந்த சாமியாரும் நக்குவாரா சிக்குவாரான்னு பேசுவாங்கன்னு இல்லை. அப்போ நக்குவாருக்கு வேற அர்த்தம் சொல்லு, நான் அந்த அர்த்தத்தை நான் இனிமேல் பயன்படுத்திக்கிறேன். ஒருவேளை தவறாக அதுக்கு அது தவறான வேலை கிடையாது. ஏய், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. அதுக்கு தவறான, அது தவறா சொல்லலையே. நீ தானே சொன்ன எந்த சாமியாரு நக்குவார சிக்குவாரான்னு பேசுவாங்கன்ற, அப்புறம் அதுக்கு மாற்று வார்த்தையை சொல்லி நான் பண்ணது தவறா இருந்தா இனிமேல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உபயோகிச்சுக்கிறேன்னு. நான் வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்னது சரியான விஷயமா, சரியான கை கொடு வாழ்த்து. அடுத்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. சரி, எனக்கு கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கையே கிடையாது. சரி, உண்மையான கடவுளா? நான் கடவுள்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. என்னப்பா நீங்களாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, நான் கடவுள்னு சொல்லவே இல்லையே. நான் வந்து இறைவனுடைய திருவடி காளியம்மாவுடைய செருப்பா, நான் செத்தா அந்த அம்மா அவங்க நான் அவங்க வந்து என்னை செருப்பா போட்டா போதும். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்ணி நான் என்னுடைய மாந்திரிய சக்திகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆன்மீகத்துல போயிட்டு இருக்கேன். இப்ப மனிதர்களை வந்து கடவுள் படைத்தார்ல, இந்த மனிதர்களை கடவுள் படைச்சது வந்து அவங்கள வணங்கணுங்கிறதுக்காக அவங்கள படைக்கல. இல்ல, எல்லாமே வந்து மனிதர்கள் வந்து என்னை வணங்கவே வாழணுங்கிறதுக்காக தான். ஆமா, என்னை நான் வணங்க சொல்ல கிடையாது, மத்தவங்களும் சொல்றாங்களா? படைத்த கடவுள் வந்து எனக்கு பாத பூஜை, எனக்கு பால் ஊத்தி பாத பூஜை பண்ண வரவங்களையும் சரி, என்னை கையெடுத்து வணங்கி ஐயோ எங்க நீங்க தான் எனக்கு கடவுள் அப்படி சொல்றவங்களையும் சரி, நான் கடவுள் அம்மா சித்தம் அது அவ பாத்துக்குவானா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இதை அவ மூலியமா அவகிட்ட உத்தரவு வாங்கி உங்களுக்கு இந்த விஷயம் முடியுமா முடியாதான்னு பார்த்து அதை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னொன்னு எனக்கு அருள்வாக்குல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மாந்திரியம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி காளியோடைய திருவடி பாதையில நான் செருப்பா போய் அணிஞ்சா போதும், அதுதான் நம்மளோட நோக்கம். சரியா, அடுத்த கேள்வி. உண்மையாவே கடவுள் இருக்குங்களா? இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை, இருக்கிறவங்களுக்கு இருக்குப்பா. எங்க பாத்தீங்க? நான் காசியில பார்த்தேன், கொல்லிமலையில பார்த்தேன், எல்லா இடத்துலயும் பார்த்தேன், என்னோட ஞானத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு கடவுள் இருக்காரு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு கடவுள் இருக்காரு, எங்க ஃபேமிலிக்கு இருக்காரு, என் ரிலேஷன்ஸ் இருக்காரு, என் ஒய்ஃப்க்கு இருக்கு. யாராருக்கு கடவுள் இருக்கு? யாராருக்கு கடவுள் இருக்கு? கடவுளை உணர்றவங்களுக்கு கடவுள் இருக்கும், கடவுள் இல்லைன்னு உணர்றவங்களுக்கு கடவுள் இருக்காது. இப்போ உன்னோட பதில் என்னவா இருக்கு? கடவுள் இல்லைன்றத நீ ஊர்ஜிதமா சொல்ற, பார்த்து அதை உணர்ந்த நாங்க அதனால நல்ல பலன் அடைஞ்சவங்க கடவுள் இருக்குன்னு நாங்க ஊர்ஜிதமா சொல்றோம்.
அதாவது அதுக்காண்டி நீ உனக்கு இல்லைன்றதுக்காக கடவுள் ஒண்ணு இல்லைன்றத உன்னால திணிக்க முடியாது. நான் கடவுள் இருக்குன்றனால உனக்கு இல்லாத ஒருத்தருக்கு நான் கடவுள் இருக்காருன்னு உன் மனசுல நம்ம திணிக்க முடியாது. அவங்க அவங்க அதை உணரணும் அவ்வளவுதான். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா கோயிலுக்கு போவேன். அது அது எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. அந்த கோயில போயிட்டு நான் வந்து அதே மாதிரி நான் வணங்குவேன். சரி, அது 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 வேற. கேட்டதுக்கு விடை என்ன தெரியுமா? என்னுடைய எங்க அம்மா வந்து கோவிலுக்கு போவாங்க, என் தம்பி கோயிலுக்கு போவாங்க, ஃபேமிலியோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போவாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது நம்ம அதுல இருந்து பிரிவினை ஆகக்கூடாதுன்னு நானும் கோயிலுக்கு போவேன், நானும் விபூதி வச்சுப்பேன், நானும் சாமி கும்பிடுவேன். ஆனா நான் அவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வணங்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வணங்குறாங்க, அது கோயிலை தேடி வந்து வணங்குறாங்க. உண்மையே கடவுள் வந்து கோயில் நல்லா வச்சுக்கோ. உண்மையாவே கோயில் கடவுள் இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன். அப்படி நாங்கெல்லாம் கடவுள் இருக்காருன்றத நம்பிதான் அதை போயிட்டு நான் இருக்கணும்னு நான் கேட்கறேன். அவ்வளவுதான், அது ஓகே. நீ கேட்கிற கேள்விக்கு ஏன் அப்படி மாறினீங்க, ஏன் கடவுள் இருக்காரா இல்ல அப்படிங்கறதெல்லாம் இறைவன் வந்து உங்களை வந்து மனிதனாக படித்தாரோ. சரி, இதுக்கு ஒரே ஒரு நாலு லைன்ல ஒரு பாட்டை சொல்லிடலாம் நானு. சரியா, சிவவாக்கியார் எங்களை நாங்க வணங்குற அந்த சித்தர் திருமூல அவங்கள எழுதி வச்சுக்கோங்களா. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து என்றும் சொல்லும் மாயமே. இதுக்கு மீனிங் தெரிஞ்சா நீ அந்த கேள்வியே கேட்க மாட்டேன். உனக்கு கடவுள் இல்லைனே வச்சுக்கோ, இதுக்கு மீனிங் இதுதான். நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறது காரணம் இப்ப நான் பாடின நாலு வரியில முடிஞ்சு போச்சு. நீங்க உட்கார்ந்து காரணம் அந்த நாலு வரியில இல்ல, இப்ப நான் பாடின பாருங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இப்ப நம்ம என்ன அந்தாகிருஷ்ணன் நடத்திட்டு இருக்கோம் இல்ல? நீ பாட்டு பண்ண திருப்பி அடுத்த பாட்டு நான் பாடுவேன், அப்புறம் இதுக்கு பதிலா நீ ஒரு பாட்டு பாடுவேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப கலேசன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பொருளாதார நிறைய பிரச்சனைகள் வந்தது. நிறைய தள்ளி உட்காரு, கோவத்துல அடிச்சு கடிச்சு கூட போறேன். கூட கூட இருந்த உங்க கையால அடிவாங்கன்னா அது எனக்கு ஆசீர்வாதம், சந்தோஷம். இப்போ கூட இருந்த தம்பிங்க நிறைய பேர் வந்து உங்க கூட இருந்தவங்களே உங்களை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் காலை வாரி விட்டாங்க. எல்லாரும் வாழ்க்கையிலையும் கூட இருக்கவங்களை கூட இருக்கவங்க கலை வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டம் நிறையா பட்டிருக்கேன். அனாத ஆசிரமத்தில் படிச்சிருக்கேன், ஒரு நேரம் சோறு தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் அடிபட்டிருந்தேன், அது வந்து அடி. அவங்க தப்பாகவும் நான் சொல்ல முடியாது, என்னோட தப்பாகவும் சொல்ல முடியாது. அவன் ஒரு விதியில் ஒன்று இருக்குன்னா அது எல்லாமே நடந்தா சொல்கிறேன். நாளைக்கு நீ பெரிய சிங்கராக இருப்ப அப்படின்னா அது விதியில் இருக்குன்னா நடந்தாகும். நாளைக்கு படத்தில் நடிக்க போகிற அப்படின்னா விதியில் இருக்குன்னா நடந்தாகும். இல்லை ஆனால் இதுவே உன்னோட நெகட்டிவாக கொண்டு போய் உன்னை தூக்கி தெருவில் நிப்பாட்டி நான் சொன்ன மாதிரி திருவோட ஏந்தனம்னா திருவோட ஏந்தான் சொல்ல முடியாது. அப்ப இதுதான் நீங்க சொல்லுவீங்க? இதுதான் நான் சொல்லுவேன், எதுவுமே சொல்ல முடியல. நீ சொல்ற மாற்றத்துக்கு சொல்றேன் நானே, நான் கணிச்ச கணிப்பு கணிச்சதுதான். சரியா, நீ கணிக்காத ஆளுகளுக்கு விதியில இப்படித்தான் இருக்கு அப்படின்னா அது நடந்தாகும் அப்படிங்கறத நான் உறுதியாக. நீங்க வந்து அதிகமா வாழ்க்கையில கஷ்டப்பட்ட தருணம் இது, ரொம்ப வந்து கஷ்டம் அதிகமா பட்டது. ஹாஸ்டல்ல படிச்ச 10 வருஷமும் கஷ்டம் தான் பட்டிருக்கு. புரியல, ஹாஸ்டல்ல படிச்ச 10 வருஷமும் கஷ்டம் தான் பட்டிருக்கேன். அம்மா அப்பா நம்ம அது படிக்கிறத சொல்ல, நான் கூட 10th எக்ஸாம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்குடா அந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு ரொம்ப எனக்கு. 10th எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நான் பிளஸ் டூல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நான் அப்படியே விகடன் ஆர்டிகல்ஸ்ல சர்ச் பண்ணேன், என்னோட நேம்ல என்னோட மார்க் கூட என்னோட சர்டிபிகேட்டோட போட்டுருக்கேன். கலையரசு வந்து இவ்வளவு மார்க் எடுத்து அரசு பள்ளியில முதல் மாணவனா வந்திருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் கூட கூப்பிட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாரு போடியில. கலையரசன் எல்லா கலையிலையுமே கலையரசன். நான் நீ நான் எதிர்பார்க்குற கேள்வியே கேட்க மாட்டேன் கலை. நீ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் அந்த கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு பிட்டு பேப்பராது கொஞ்சம் கொடுங்க. நான் அதை அவங்களுக்கு தெரியாத எடிட்டிங்லேயே பார்த்து நானே கேட்ட மாதிரி கேட்டுக்கிறேன். என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் உனக்கு? என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுங்க? சரி கேட்குறேங்க, கேட்குறேன். இது உங்களுக்காக நான் இல்லாட்டியும் மக்களுக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக கேட்குறேன். அகோரி, அகோரினா என்ன? அகோரி காளி அகோரி சின்னமஸ்தா திரிபுர சுந்தரா தாரா, இந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா காளியுடைய தச மகா வித்தியால இருக்கக்கூடிய 10 அவதாரங்கள்ல 4 அவதாரங்கள். காலபைரவர் அகோரி, இந்த காளி அகோரி நாங்களாம் ரெட் கலர்ல கப்படா வந்து, ஆக்சுவலி நான் வந்து நிர்வாண சாமி, நான் வந்து நங்காயினம் அகோரிலே. நிர்வாண சாமினா அகோரில நங்காயினம்னு வாங்க. நீனா அகோரினா யாருன்னு கேட்டல, நங்காயினம் நான் வந்து எடுத்துருவேன் நங்காயினம். ஸோ இது தமிழ்நாட்டில் நிர்வாணம் அளவுடு இல்லாதனால தான் நான் வந்து அந்த ஒரு கோமணம் கட்டிட்டு உட்காந்து
அந்த காசியில நாங்கள் நிர்வாணம் தான். அதில் காளியகோரிலேயே இப்போ நங்காயனமும் இருப்பாங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சிவனா கோரி தான் நீங்கள் நான் கடவுள் படத்தில் பார்த்தா கோரிகளாக இருப்பாங்க, கஞ்சா பிடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு இப்போ அந்த சாம்பலை பூசிட்டு அந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. சிவனா கோரி இந்த காளிய சிவனா கோரிகளுக்கு மந்திர தந்திரம்லாம் கிடையாது, ஓம் நமச்சிவாயம் இன்னும் பஞ்சாட்சர மந்திரம் தான், அதுதான் உலகத்துலேயே நமக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். ஸோ அந்த காளி சின்ன மஸ்தா திரிபுர சுந்தரா காலபைரவர் தாரா இவங்களுக்குலாம் வந்து மந்திர தந்திரங்கள் ஜாஸ்தியாக இருக்கு. காசி காசியில் வந்து 24 hours பிணங்கள் வந்து மணிக்கர்ணிகா காட்டில் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். 24 hours நாங்கள் உட்காந்து மந்திரம் நான் 1.5 வருஷமாக உட்காந்து சித்தி பண்ணேன், சித்தி பண்ணிட்டு மந்திரங்களை சித்தி பண்ணியிருக்கேன் நான். அகோர தாந்திரிகங்கள் எல்லாம் முடிச்சிருக்கேன் நான், அகோர தாந்திரிகம் பண்ணிட்டு இருக்கேன் நான். செய்வனை புள்ளி சூனியம் எல்லாமே நான் பண்ணுவோம், வைக்கவும் செய்வோம் எடுக்கவும் செய்வோம். நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வச்சுட்டு தான் இருக்கேன் நான். அந்த மாதிரி வசியம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மையை இந்த மையை உனக்கு தடவுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லி தடவுறேன்னா அது அந்த மாதிரி. இது ஒரு மை, இது மை எப்படி இருக்கும் உள்ள மட்டும் பார்த்துக்கோ சரியா, இது வந்து ஆமாம் கருப்பா மை கருப்பாக தான் இருக்கும். சரி எனக்கு ஏதாவது ஒரு மை தர ஏதாவது பண்ணுங்க தரேன், எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்கள் எது வேணாலும் தர அப்படிலாம் தர முடியாது, நான் உன்னை வந்து பைத்தியமா போன்னு சொல்கிறேன், அவனை சபிக்கிறேன். புரியல, பைத்தியமா போன்னு சபிக்கிறேன். அது நடக்கவே நடக்காது, இல்லை ஆல்ரெடி பைத்தியம் தான், பைத்தியம் தெளிகிறது வேணா ஏதாவது. சரி இந்த மை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா இந்த டெட் பாடி எரியுது இல்லையா, அப்போ நம்ம உடம்புல அந்த கொழுப்புகள்லாம் ஒரு ஆயிலாக வடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரடியாக பிடிச்சி இந்த மாதிரி மையை தயாரிச்சுக்கோம். இல்லை அப்படின்னா தண்ணியில் மிதந்து வர பிணங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அருந்ததி படத்தில் மாதிரி அந்த துணியெல்லாம் சுற்றி சாங்கியம் பண்ணி எரித்து பாதியிலே எரியறத நிப்பாட்டி உடம்பு எடுத்து புழிஞ்சு அந்த ஆயில் எடுத்து மையை தயாரிச்சுக்கோம். இது மை இப்படி தயாரிப்போம் சரிங்களா. அந்த மண்டை ஓடுகள் இந்த எலும்புகள் அந்த மாலையெல்லாம் வந்து மனித எலும்புல இந்த கறி இந்த எலும்பு இந்த எலும்புன்னு ஒரு விதி இருக்குது, ரூல் இருக்குது. அந்த ரூல் படி அந்த எலும்புகளை எடுத்து இப்போ நம்ம உன்னே என்ன பண்ணுவ ஒரு தாலி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தங்கத்தை வாங்கி கடையில் கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த தாலியை செய்யுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி நம்ம மாலை எழுதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம், அதை சித்து பண்ணிக்குவோம். ரெண்டாவது இந்த பிணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நெய்வேத்தியம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், உடலுறவு கொள்ளுவோம். நான் உடலுறவு கொள்ள மாட்டேன், ஏன்னா எனக்கு மனைவி இருக்காங்க, மனைவி இல்லாத அகோரிகள் உடலுறவு கொள்கிறாங்க. அப்புறம் அந்த பெண்களுடைய மாதவிடாய் காலம் பீரியட்ஸ் டைதில் அமாவாசை மாதவிடாய் எப்படி யார் உடலுறவு கொள்வது அகோரிகள் அந்த பிணங்களுடைய உடலுறவு மனைவி இல்லாத மனைவி மக்கள் இல்லாதவங்க பிணங்கள் கூட தட்ஸ் தாந்திரிகம் மந்த்ரா தந்த்ராஸ் என்த்ராஸ் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு ரூல் இருக்கு எங்களுக்கு. மந்த்ரா தந்திரா மந்த்ராஸ் தந்த்ராஸ் என்த்ராஸ் இதுக்கு வந்து பிணங்களோட உடல் உறவு கொள்றதுக்கு அகோரிகளுக்கு பேர் அகோரிகளுக்கு இது தவறா தெரியலீங்களா? ஏன் தவறு இல்லையே? ஏன் நாங்க கும்பிடுறது காளிப்பா காலபைரவர்பா ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு காளி மாதிரி தெரியல, காளி மாதிரி தெரியல, இது ஜாலி மாதிரி தெரியுது. இல்லை இல்லை ஜாலி இல்லைன்னா ஜோலியை பாருன்ற நல்ல சரியா இல்லை. இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகோரிகள்ங்கிறது வந்து ஏன் அகோரியை பற்றி தெரிஞ்சுக்க வந்த ஏழு அகோரிகளுடைய இதை வந்து எனக்கு உங்களை பார்த்தா அகோரி மாதிரி தெரியலன்னு சொல்ல வரும். அகோரிகள் வந்து நான் அப்போ நீ காசிக்கு என் கூடவா நான் அகோரின்னு காட்டுறேன் நான் கிட்ட போயிட்டு சரி பரவாயில்ல ஆச்சு ஆச்சு வாழுங்கம்மா அப்படிங்கிறோம்.